ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இணைந்துகளை அகாடமி ஸோ வீடியோவில் இணைந்த அனைவருக்கும் எங்களது மனமாதிரி ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சரியான ஜாக் பாட்டுங்க அதாவது நீங்கள் பிஎஸ்டிஎம்மாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி வேலை கண்டிப்பாக உறுதியாக கிடச்சிடும் அது எப்படி சொல்ல வரும் என்ன ஏது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி அந்த உள்ளதுக்கீடுலாம் பேர்ட்டிகளை வந்து ரீசன்கள் கொடுத்தனால பிஎஸ்டிஎம்ங்கான வாய்ப்பு குறையதானே சரி செய்யும் அதே எப்படி நீங்கள் அதிகமாகவும்றிங்கன்னு நீங்கள் கேட்பீங்க எல்லா ரீசன்ஸையுமே இந்த வீடியோவில் பக்கமாக பார்க்கலாம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய பாருங்கள் அப்படியே பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும் அதே மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸாத்துக்குமே ஷேர் பண்ணி எதாவது சொல்லணும்னு வச்சுக்கோன்னா அதுக்கீலாம் கமெண்ட்டில் சொல்லிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி குரூப் டூ மெயின்ஸுக்கு ஓகேங்களா நம்ம அகாடமில் க்ளாஸஸ் போயிட்டுருக்கு ஸோ குரூப் டூ மெயின்ஸுக்கு மெட்டீரியல் மட்டும் வேணால் ஃபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் மெட்டீரியலோட டெஸ்ட்டு பேச்சும் வேணும் அப்படின்னா ஃபீஸ் வந்து டுவெல் தௌசண்ட் அது ஆன்லைன் ஆஃப்லைன் எடுத்துக்குமே டுவெல் தௌசண்ட் மெட்டீரியல் டெஸ்ட் க்ளாஸ் குரூப் டூ மைன்ஸுக்கு ஃபுல்லாக எல்லாமே வேணும்னா ஆன்லைனாலும் ஆஃப்லைனாலும் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் சரிங்களா நம்ம அகாடமி பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஆஃப்லைன் பை வித்தியாசம் இருக்க இல்லை ஏன்னா ஆஃப்லைனா டெஸ்ட்டு நேரில் வந்து எழுத போகிறீங்க மெட்டீரியல் நேரில் வந்து வாங்கிக்க போகிறீங்க ஆன்லைனா டெஸ்ட்டு கொஷின் பேப்பராக கொரியர் அனுப்ப போகிறோம் மெட்டீரியலையும் கொரியர் தான் அனுப்பு போகிறோம் ஸோ பிடிஎஃப்லாம் எந்த அனுப்ப இல்லை அதனால் நீங்கள் கையில் வச்சு தான் படிக்க போகிறீங்க அப்போ ஆன்லைனும் ஆஃப்லைனாக தான் இருக்க போகுது என்ன கிளாஸ் மட்டும் ஆஃப்லைனாக நேரில் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க ஆன்லைனாக உங்களுக்கு வீடியோஸ் மூலமாக அனுப்ப போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து ஆன்லைனும் ஆஃப்லைன் மாதிரியே தான் இருக்க சரிங்களா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை எதில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த டுவெல் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபீஸ் சொன்னேன் இதில் மட்டும் டிசேபிள்டு பர்சன் டிஸ்ட்ரிபியூட் வீடியோக்கு ஃபிஃப்ட்டி பர்சன்ட் ஆஃபர் தரும் சிங்கிள் பேரண்ட் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மட்டும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் தரும் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணும் டவுட்ஸ் கேட்கணுன்னா செவன் செவன் ஜீரோ எயிட் ஒன் நைன் செவன் டூ எயிட் ஒன் இந்த நம்பர் கால் பண்ணியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ரிசல்ட் வரைக்கும் இந்த குரூப் ரிசல்ட் வர இல்லையா அந்த ரிசல்ட் வர வரைக்கும் டூ தௌசண்ட் பேச்சில் ஒன்று போயிட்டு போயிட்டுருக்கேன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டூ தௌசண்ட் கட்டி ஜாயின் பண்ணி பண்ணிங்க ரிசல்ட் வரையும் படிங்க ஒன்ஸ் ரிசல்ட் க்ளியர் ஆயிடுச்சு அப்படின்னா பேலன் அமௌண்ட்டு கட்டிய கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லை கிளியாக ஆகல அப்படின்னா ஜெராக்ஸ் சார்ஜ் சார்ஜ் போக பேலன்ஸ் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிடுறோம் ஓகேங்களா அதனாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் இது என்ன சார் ஏதோ கட் ஆஃப் மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு குரூப் ஒன்று நடந்துச்சு அதுக்கும் இதுக்கு இப்போ என்ன சம்பந்தம் அதான் உங்களோட முத கேள்வியாக இருக்கும் பட் இருந்தாலும் சும்மா பாருங்கள் என்னென்ட்டு ஓகேங்களா இந்த வீடியோ பார்க்கறனால ஒன்றும் ஆயிரப்போகிறதுல கொஞ்சம் பாருங்கள் பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அப்படிங்கிறது புரியும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை இதில் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க அதாவது எக்ஸாம் வந்து நம்ம இரநூறு கொஷின் எழுதினாலும் மார்க் முந்நூறு மார்க் தான் ப்ரில்லிங்ஸிமா ப்ரில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் அப்போ அவங்க முன் அவங்க இங்கே முந்நூறு மார்க்கை பற்றி கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு ஜென்ரலுக்கு கட் ஆஃப் இரநூத்தி நாலு அப்போ என்னென்னா இரநூத்தி நாலு மார்க் வந்து கட் ஆஃப் இதை நீங்கள் கொஷினாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நூற்றி முப்பத்தாறு கொஷின் வரும் சரிங்களா ஸோ நூற்றி முப்பத்தாறு கொஷின் அவங்களுக்கு கட் ஆஃபாக இருந்திருக்கு அதே ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்க்கு நூற்றி எண்பது மார்க் வருது முன்னூறு அப்போ கொஷின்னு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நூற்றி இருபது கொஷின் வரும் ஓகேங்களா ஜென்ரலில் எல்வி சரிங்களா அவங்களுக்கு பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்குது ஜிடி உமனுக்கு ஒன் நைன்டி டூ இருக்குது ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்க்கு ஒன் செவன்ட்டி ஒன் இருக்குது

இப்போ இங்கே இருக்கிறது மார்க்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இது எவ்வளோ கொஷின்னு தெரியணுன்னா மூணால் வகுத்து ரெண்டாவில் பிரிக்கணும் ஒன்று ஒன்றையுமே ஓகேவா ஸோ அப்படியே ஒவ்வொரு கேட்டகரிஸாக நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க ஓகேங்களா எல்லா கேட்டகரிஸையும் பார்த்துக்கோங்க ஸோ இது ஓவரால் கொடுத்துருக்காங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று நார்மல் கட் ஆஃப்கும் உமன் கட் ஆஃப்க்கும் இருக்க ரிலேஷன் இன்னொன்று நார்மல் கட் ஆஃப்கும் பிஎஸ்டிஎம் கட் ஆஃப்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் இதுதான் இப்போ நம்ம பார்க்கணும் இதை பார்க்கணுங்கிறப்ப இப்போ வெர்டிகல் சர்வேஷன் கொடுத்து ஏன்னா இதெல்லாம் இந்த கட் ஆஃப்லாம் வேர்டிகல் அப்போ கே கொடுத்தது நீங்கள் உடனே கேட்பீங்க சார் வேர்டிகல் சர்வேஷனில் இதெல்லாம் கொடுத்தது சார் இப்போ ஹரிதானல் மாற்றிருக்காங்க அப்போ இவ்வளோலாம் வேரியபிள் வராது நீங்கள் பொய் சொல்லி வியூஸ்க்காக வீடியோ போடாதீங்கன்னு கேட்பீங்க நான் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் வேர்டிகல்னால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் பிஎஸ்டிஎம் ஆகட்டும் தேர்ட்டி பர்சன்ட் உமாகட்டும் உமன் ஆகட்டும் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு திரும்ப ஓவரால் எடுப்பாங்க இதனால் பிஎஸ்டிஎம்மோ இல்லை உமன்ஸ்கோ நிறைய வாய்ப்பு கிடச்சிது கட் ஆஃப் குறைஞ்சிச்சு இப்போ சாண்டல் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க நார்மலாக எடுப்பாங்க டுவெண்ட்டி பர்சன்ட் அந்த பிஎசியம் ஆகட்டும் இல்லை உமனுக்கு தேர்ட்டி பர்சன்ட் ஆகட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுன்னா ரிசர்வேஷன் கிடையாது அதாவது அவங்க அதை ரீச் பண்ணிட்டாங்களே பே அப்படியே ஓவரால் விட்டுருவாங்க சரிங்களா இதுதான் கான்செப்ட் இப்போ உமன் ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி பர்சன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க உதாரணத்துக்கு சொன்னோன்னா இப்போ இந்த குரூப் டூவே எடுத்துக்கோங்க மொத்தம் ஐயாயிரம் தெரிஞ்சவர்கள் ஒரு ஆறாயிரம் வேக்கன்சின்னு வச்சுக்கோமே இப்போ ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் மொத்தம் எவ்வளோ வரும் முப்பத்தொரு பர்சன்ட் வரும் ஸோ குட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் இப்போ ரெண்டாயிரம் பேர் ஜென் ரெண்டாயிரம் வேக்கன்சி ஜென்ரல்னா ஒன் இஸ் டூ பத்துனா இருபதாயிரம் பேர் எடுக்கணும் ஸோ இருபதாயிரம் பேர் எடுக்கிறப்ப அதில் முப்பது பர்சன்ட் வந்து யார் உமன் ஸோ இருபதாயிரத்தில் முப்பது பர்சன்ட்னா ஆறாயிரம் இப்போ ஆறாயிரம் பேர் உமன் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டாங்கன்னா ரிசர்வேஷன் கிடையாது இதுதான் விஷயம் அப்போ உமன் ஆறாயிரம் பேர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்கன்னா கண்டிப்பாக வந்துடுவாங்க அந்த உமன் ஆட்டோமேட்டிக்காக தேர்ட்டி பர்சன்ட்டை எந்தெந்த கேட்டகரியில் ரீச் பண்ணுவாங்கன்னா ஜிடியில் கண்டிப்பாக ரீச் பண்ணிடுவாங்க பிசியில் கண்டிப்பாக ரீச் பண்ணிடுவாங்க எம்பிசிலையும் கண்டிப்பாக ரீச் பண்ணிடுவாங்க பட் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி முக்கியமாக பிசி முஸ்லீம் இந்த கேட்டகரிஸ்லாம் உமன் தேர்ட்டி பர்சன்ட் ஆட்டோமேட்டிக்காக ரீச் பண்ணிடுவாங்களா கண்டிப்பாக கிடையாது சார் அப்போ என்ன நல்லா இம்பேக்ட் ஆகும்னா அவ்வளோலாம் இல்லை என்ன சொல்ல வரேன்னா ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் பொண்ணுங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வரலைன்னா அவங்களுக்கு மட்டும் பின்னாடி எடுப்பாங்க ஆள் இதனால் ஒரு அரை மார்க்கோ ஒரு மார்க்கோ ரெண்டு மார்க்கோ குறையும் அப்போ இந்த ஹரிசான் ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உமன் ரிசர்வேஷன் பார்க்குறப்ப ஜென்ரல் பிசி எம்பிசிக்கு மென்னு உமனுக்கு ஒரே கட் ஆஃப் தான் அதர் கேட்டகரிஸ் போகிறப்ப ஓரளவு மார்க்ஸ் குறையும் பட் நம்ம பிஎஸ்டிஎம் பற்றி பேசுகிறப்ப பிஎஸ்டிஎமுக்கு எவ்வளோ பர்சன்ட் கொடுக்கணும் டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுக்கணும் ஒரு விஷயம் குரூப் டூவில் பிஎஸ்டிஎம் எழுதியிருக்கிறதே எழுபத்தெட்டாயிரம் பேர் தான் காரணம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போல்லாம் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பக்காவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூ எழுதுனீங்கன்னா டிகிரி வரைக்கும் தமிழ் படித்த படித்திருக்கா படிச்சிருக்கணும் அப்போ அந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணனால இங்கே இப்போ பிஎஸ்டிஎம் காம்படிஷனே குறைஞ்சி போச்சு எழுதியிருக்கிறதே எழுபத்தெட்டாயிரம் பேர் தான் எப்படி எக்ஸாம் குரூப் டூவில் பிஎஸ்டிஎம் எழுதியிருக்கிறதே எழுபத்தெட்டாயிரம் பேர் தான் அப்போ அப்படி பார்க்குறப்ப ஒவ்வொரு கேட்டகரிலையும் டுவெண்ட்டி பர்சன்ட் பிஎஸ்டிஎம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுவாங்க ஆனால் வாய்ப்பு இல்லை ஏன்னால் எழுதியிருக்கிறதே எழுபத்தெட்டாயிரம் பேர் தான் அதுலேயும் நீங்கள் இப்போ பிஎஸி எம்பிசி எஸ்சிஎஸ்சின்னு பிடிச்சிங்கன்னா ஒவ்வொரு கேட்டகிரிலையும் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கன்னே தெரியாது ஒரு சில கேட்டகிரிலாம் ஆளே இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் அங்கே டுவெண்ட்டி பர்சன்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்தாகணும் வந்தால் தான் பிஎஸ்டிக்குமே தனியாக கொடுக்க போகிறதில்ல அப்போ ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக பிஎஸ்டிஎம் வருவாங்களான்னா வர வாய்ப்பு இல்லை ஏன்னா பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணியிருக்கிறதே கம்மி எக்ஸாம் எழுதியிருக்கிறதே கம்மி ஸோ பிஎஸ்டிஎம்க்கு கட் ஆஃப் கண்டிப்பாக தான் வரும் இதை மோதல் நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க ஓகேவா இதில் முதல் நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க பிஎஸ்டிஎம்க்கு ஒவ்வொரு கேட்டகிரிலையும் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்களான்னா வர வாய்ப்பு இல்லை ஸோ வராதனால அவங்க பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் கொடுத்து தான் ஆகணும் ஸோ அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபில் ஆகிறவர அவங்கள தனியாக தான் எடுக்க போகிறாங்க தனியாக எடுக்கிறாங்கங்கிறப்ப அவங்க கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும் எவ்வளோ குறையும் பத்துலேருந்து பதினஞ்சு கொஷின் வரைக்கும் தாராளமாக குறையும் டேம் ஷுவராக குறையும் எழுதி வச்சுக்கோங்க நான் உறுதியாக சொல்கிறேன் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் அதாவது நான் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் கம்பேர் பண்ணிங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் வரைக்கும் குறையும் ரீசன் அங்கே டுவெண்ட்டி பர்சன்ட் ஆட்டோமேட்டிக்காக வர்றதுங்கிறது கொஞ்சம் ரேர் கேஸு குறிப்பாக நான் குரூப் டூ குரூப் ஒன் பற்றி பேசுகிறேன் ஏன்னா இதுதான் டிகிரி குரூப் ஃபோராக டென்த்து வரைக்கும்ங்கிறப்ப பிஎஸ்டிஎம் நார்மலாகவே நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அங்கே டுவெண்ட்டி பர்சன்ட்லாம் அதெல்லாம் அடிச்சு ஒரு பிஎஸ்டிஎம் முன்னாடி வந்துருவாங்கன்றப்ப குரூப் ஃபோரில் பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டி பேச வித்தியாசம் வர வாய்ப்பு இல்லை ஆனால் நீங்கள் குரூப் டூ குரூப் ஒன்று டிகிரி எக்ஸாம்ஸ்க்கு போகிறப்ப கண்டிப்பாக அங்கே பிஎஸ்டிஎம் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் ஸோ வரப்போகிற குரூப் டூ ரிசல்ட்லேயும் இது கண்டிப்பாக இம்பேக்ட் ஆகும் பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக மெயின்ஸுக்கு படிங்க ஓகேவா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நார்மல் கட் ஆஃப் வந்து ஒரு நூற்றி நாற்பதுக்கு மேலே சேஃப்னா ஒரு நூற்றி இருபது நூற்றி இருபத்தஞ்சுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே பிஎஸ்டிஎம்மாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆட்டுக்கு தாராளமாக படிங்க மெயின்ஸுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இப்போ வரப்போகிற குரூப் ஒன் எக்ஸாமுக்கும் நீங்கள் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக படிக்கலாம் இல்லை சார் நான் இப்போ தான் பொருசாக படிக்கவே ஆரம்பிக்கிறேன் அடுத்த வருஷம் எக்ஸாம்ஸ் தான் அப்ளை பண்ணணுனாலும் பிஎஸ்சிஎம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் தாராளமாக நம்பி டிஎன்பிஎஸ்சிக்கு படிங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஓகேவா இதை சொல்லாமல் தான் வந்தோம் ப்ரூஃபுக்கு இந்த குரூப் ஒன் இதை காமிச்சோம் லைட்டாக அவ்வளோ தான் நீங்கள் ஒன்றே கேட்பீங்க சார் அப்போ வெர்டிகல் இப்போ ஹரிசான்ண்டல்னு நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் ஹரிசாண்டல் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் உமன் செலிபேஷன் இல்லைனால கட் ஆஃப் ரொம்ப குறைய வாய்ப்பு இல்லை ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக தேர்ட்டி பர்சன்ட் வரக்காரனதுனால பிஎஸ்டிஎம் வந்து கட் ஆஃப் கம்மியாக இருக்கிறது கம்மியாக தான் இருக்க போகுது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள் பாட்டுக்கு மெயின்ஸுக்கு படிங்க வரப்போகிற எக்ஸாமுக்கும் எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகுங்க பிஎஸ்டிஎம்மாக இருந்தால் டிஎன்பேசி வேலை உறுதி ஸோ இதை சொன்னால் தான் வந்தோம் இதே மாதிரி அப்டேட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வேணும்னா நம்ம சேனல் கட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சார் நான் பிடிச்சி அந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் அவங்க மருத்துவத்துக்குமே ஷேர் பண்ணி ஏதாவது சொன்னிக்கலாம் கம்மியில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாடியே பக்கத்தில் இருக்கிற பில்லி எப்படி அப்போ தான் நாங்கள் ஒரு சொல்லுமே உங்களுக்கு நோக்கிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்